ஜெயா தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு லலிதாவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்மளோட அடுப்பங்கரில் செய்ய போற பிரசாதம் மாசி மகம் ஸ்பெஷல் அரிசி தேங்காய் பாயசம். இந்த பிரசாதம் செய்யறதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இந்த பிரசாதம் ஏன் மாசி மகத்துக்கு செய்ய போறோம், மாசி மகத்தோட என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். வாங்க தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். மாசி மகம் ஸ்பெஷல் அரிசி தேங்காய் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: சிவப்பரிசி 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் துருவியது 1/2 கப், வெல்லம் 1/2 கப், ஏலக்காய் பொடி சிறிதளவு, முந்திரி தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு, நெய் 2 டேபிள்ஸ்பூன். தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம், இப்போ செய்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். மாசி மகம் ஸ்பெஷல் அரிசி தேங்காய் பாயசம் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு வந்து நம்ம வந்து சிவப்பரிசி எடுத்துருக்கோம், அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ முதல்ல வெள்ளத்து கரையை விட்டுருவோம். மாசி மக்கம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இறைமூர்த்தம் 2 இறைமூர்த்தம்னா பரவாயில்ல, இறைமூர்த்தங்கள் எல்லாவற்றிற்குமே சேர்ந்த ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து மாசி மகத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோவிலில் வந்து இந்த ஒரு கோவிலில் தான் மாசி மகம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது, கோவில்கள் தோறும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு ஒரு கோவிலுக்கும் இந்த மாசி மகத்துக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கும். அந்தந்த இறைமூர்த்தங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய பட்டியலில் வச்சுருப்பாங்க. அதற்கான உற்சவம் அப்படிங்கிறது வந்து இந்த மாசி மகத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து அதை கடைசி வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து இந்த மாசி மகத்தன்னைக்கு ஒரு சிறப்பான பூஜையோ இல்லை வழிபாடோ இல்லை அந்த கோவிலோட ஆகம விதி முறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டோன்னா அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கொண்டாடுறது தான் இந்த மாசி மகத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும். மாசி மாதம் வர்ற அந்த மக நட்சத்திரம் அதோட பௌர்ணமி சேர்ந்து வர்றது தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம். பல இறைமூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லாலும் ஒரு ஒரு இறைமூர்த்தத்துக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த சிவப்பரிசி பாயசத்தை பண்ணிகிட்டே பேசுவோம். வெள்ளம் கரையிறது, அதுக்குள்ளே நம்ம வந்து இதை அரைக்க வேண்டிய சாமான்களை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தேங்காயும் அரிசியும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது நம்ம சிவப்பரிசி அதை வந்து தேங்காயோடு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை இந்த நீர் கொஞ்சம் சுடட்டும், அதுக்குள்ளே வெள்ளம் கரைஞ்செடுத்து அதை எடுத்து வச்சுப்போம். மாசி மகம் அப்படின்னு சொல்லும்போது பல இறைமூர்த்தங்களில் முதல்ல நம்ம எடுத்துக்க போகிறது இப்போ வந்து பெருமாள். இப்போ ஒரு கோவில் இறைமூர்த்தம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு வந்து மூலவர் உற்சவர் அப்படின்னு 2 விஷயங்கள். மூலவர் வந்து சிலா ரூபத்தில் இருப்பார், அவருக்கான அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் தனியாக நடக்கும். இந்த உற்சவ மூர்த்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மூலவருக்கு கீழே வச்சுருப்பாங்க. அந்த உற்சவருக்கும் என்னென்னா அதாவது சைமண்டேனியஸாக மூலவர் உற்சவர் ரெண்டுத்துக்குமே வந்து எல்லா அபிஷேகங்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கு உண்டான அந்த 4 காலமோ 5 காலமோ எத்தனை கால அபிஷேகம் உண்டோ எல்லாமே வந்து ரெண்டுத்துக்குமே உண்டு. ஆனால் நம்ம வந்து அர்ச்சா திருமேனிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இந்த உற்சவ மூர்த்தியை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசேஷ நாட்களில் தான் வந்து அவருக்கு உண்டான எல்லா விசேஷங்களும், ஏன்னா விசேஷ நாட்களில் தான் இந்த வீதி புறப்பாடு அப்படின்னு போவார். மற்ற விசேஷங்கள் அதாவது கோவிலை தாண்டி ஒன்று கோவிலுக்குள்ளேயே வர அந்த உள் சுற்று அந்த ஒரு உலாவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கோவில்களோட அந்த 4 மாட வீதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் உலாவதுன்னு இந்த மாசி மகத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த மகம் அப்படிங்கிறச்சே வந்து தீர்த்தவாரின்னு சொல்கிறோம். தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லும்போது ஒன்று புண்ணிய நதிகள் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா கடல் பகுதியை சார்ந்த அந்த கோவில்கள் இருந்துன்னா கடற்பகுதியில் கொண்டு போய் இந்த உற்சவ மூர்த்தி வந்து தீர்த்தவாரி செஞ்சு எடுத்துகிட்டு வரதான் வழக்கம். இந்த பக்தி கோடிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திருமால் கோவிலுக்கு உள்ள பக்தர்கள் வைஷ்ணவ பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மகத்தன்னைக்கு பெருமாள் கோவிலில் எள்ளு போட்டால் என்ன எடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. சுவாமியோடு போய் அந்த கடற்பகுதியில் உள்ள எந்த இடத்துல பண்ணுறாங்களோ அங்கே வந்து அந்த உற்சவ மூர்த்தியோட அந்த திருமுழக்க ஆனப்புறமா பக்தர்கள்லாம் அந்த இதில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சுவாமியை வந்து சேவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இதை தண்ணியில் வந்து இதே மாதிரி மற்ற இதெல்லாம் எடுத்துன போ ஒரு சிவபெருமான் கோவில் குளிச்சுக்கோங்களேன், ஈஷ்ணோட கோவில் அப்படிங்கும்போது இதே மாதிரி வேறு விதத்தில் நடக்கும். அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு ஒரு கோவிலுக்கும் உள்ள அந்த உற்சவ மூர்த்தி வந்து இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு. அதுலேயும் வந்து புண்டரீகன் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு பெருமாள் பக்தர், அவருக்கு என்ன ஒரு ரொம்ப ஒரு ஆசை அப்படின்னா
பெருமாள் வந்து எங்க இருக்காரு? வைகுண்டத்துல இருக்காரு. வைகுண்டத்துல போய் அவரோட பாதத்துக்கு கீழே ஒரு தாமரை மலர் வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டார். அப்படி ஆசைப்பட்டுடனே பெருமாளுக்கு வந்து, ஆஹா, இவர் வந்து இப்படிலாம் ஒரு ஆசை எல்லாம் கூட இருக்கு, இவருக்கு தெரியாதா என்ன வைகுண்டத்துக்கு வர்றதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ஈஸியான விஷயம் இல்லையே அப்படின்னு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த அந்த விழுதில் சேர்த்துனே பேசுவோம். கடற்கரை பகுதியில் இருக்கிற அந்த நீரை எடுத்து 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 இவர் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் எடுத்து எடுத்து மொண்டு மொண்டு விட்டுருக்கார். பெருமாள் பார்த்தார், ஒரு வயோதிக ரூபத்தில் வந்தார். இப்போ இந்த கரைசலையும் எடுத்துட்டுருவோம், அதுலேயே நம்ம ஏலக்காய் பொடியும் போட்டுருவோம். இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அந்த நீரை மொண்டு மொண்டு விடும்போது பாவமாக இருந்தது பெருமாளுக்கு, நேராக வந்துட்டார். வந்துட்டு ஒரு வயோதிகரில் ரூபத்தில் வந்து, அப்பா நான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பசிக்கிறது, இந்த ஊருக்கு போய் எதானு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எதானு வாங்கின்னு வேணும்னா, ஐயோ பாவம் பெரியவர் சாப்பிட கேட்குறாருன்னு இவரும் ஊருக்குள்ளே போய் அந்த சாப்பாடை எடுத்துன்னு வரத்துக்குள்ளே வயோதிகரை காணோம். ஆனால் கடலை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நிறைய உள்ள கடல் வந்து உள்வாங்கி எங்கேயோ போயிடுச்சு. அதுக்குள்ளே இவ்வளோ நான் உள்ளே போய் அந்த உணவுங்கிறத எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ தூரம்லாம் வந்து மொண்டு கொட்ட முடியுமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம். வயோதிகரையும் காணும்னு பார்த்தா நெஞ்சாங்கடையாக பெருமாள் படுத்துட்டுருக்கார். அவரோட காலில் அழகான அந்த தாமரை மலர், அப்படியே பிரமிச்சு போயிட்டார். நம்மளுக்காக பெருமாள் வந்திருக்கார், பெருமாளே அந்த இடத்துலேருந்து நீர் எடுத்து விட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து அந்த தாமரை மலரையும் வந்து அந்த இடத்துல தனக்கோசரம் வந்து தன்னோட பக்தன் கொடுத்துருக்கான்னு வச்சதில் புண்டரீக இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு வரலாறு வந்து இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் அது ஏற்பட்டதுனால அது மாதிரி உண்டு. ஆல்மோஸ்ட் நம்ம பாயசம் ரெடி. இப்போ அதை வந்து கடைசியாக எப்போவும் போல் நம்ம கடுகு தாளிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பாயசத்துக்கு தாளிப்பு வந்து இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் தான், அது இல்லாமல் பாயசமே கிடையாது. அதை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நேர நைவேத்தியம் தான். சிவபரிசி பாயசம், அந்த தேங்காய் அரைச்சி விட்ட பாயசத்தில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஒரு இல்லத்தரசிகளுக்கு வந்து ஒரு ஈஸியான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வீட்டிலேயே இந்த பாயசம் வந்து தீந்து போச்சு அப்படின்னா கவலையே பட வேண்டாம். இதில் அப்படியே கொஞ்சம் நீரையோ இல்லை பாலையோ இன்னும் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக ஒரு 25 பேர் என்ன 30 பேர் வந்தால் கூட ஒரு 10 பேருக்கு பண்ண பாயசத்தை நிரவி கொடுத்துடலாம். விநியோகம் அப்படிங்கிறது தான் பிரசாதத்தோட கான்செப்டே, கொடுக்கறதுக்கு ஈஸி. இப்போ பிரசாதம் ரெடி ஆயாச்சு, இதை நெய்வேத்தியத்தை கொண்டு வச்சிடலாம். மாசி மகம் ஸ்பெஷலுக்காக வந்து நம்மளோட அடுப்பங்கரையில் அரிசி தேங்காய் பாயசம் பண்ணியிருக்கோம். இப்போ நெய்வேத்தியத்துக்கு கொண்டு வச்சுருக்கோம். எப்பவும் போல் துளசி தலம், அன்னசுத்தி. பொதுவாக மாசி மக்கம் அப்படிங்கிறது வந்து பல இறை மூர்த்தங்களுக்காக உண்டான ஒரு ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கோவில்களில் தான் சிறப்பாக நடக்கும். பட் இல்லங்களில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த முழுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பாக இப்போ மாசி முகத்துக்கு அந்த காலத்துலேயே இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குனே போய் தீர்த்தவாரி நடக்கும்போது அந்த ஸ்நானம் பண்ணிட்டு வருதுன்னு. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் முதல்ல வெளியில் போகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது வீட்டிலேருந்து நம்ம என்ன செய்யலான்னா, நம்ம முழுக்கு போடும்போது சுவாமியை நினச்சி இந்த கஷ்டங்கள்லேருந்து நாங்கள் வெளியில் வந்து ஒன்றை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோளை வைப்போம். அதோடு இல்லாமல் மாசி மகத்தன்னைக்கு நீங்கள் பண்ண போகிற எந்த விஷயமும் ரெட்டிப்பு பலன்னு சொன்னோம். அது மட்டும் இல்லை, வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், இல்லை காது குத்தாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கான எந்த ஒரு ஏன் ஒரு அஸ்திவாரம் போடுறீங்க அப்படின்னா கூட, இந்த மாசி மகத்துக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதற்காக வீட்டில் வந்து ஒரு சிறப்பான பூஜை பண்ணோன்னா சிறப்பான ஒரு பிரசாதம் எதுனா இந்த அரிசி தேங்காய் பாயசம் அப்படிங்கிறது, ட்ரெடிஷ்னல் பாயசம் அப்படிங்கிறது தான். இப்போ பெருமாளையும் வேண்டிப்போம், ஈசனை ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அப்படின்னு வேண்டிப்போம். நாராயணா, நலம்மிகு நாராயணா, நீங்கள் வந்து என்னுடைய குறைகள்லாம் தீர்த்து நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பொது பிரார்த்தனையை வச்சுப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.
மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய பிரசாதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் லலிதா சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.